ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல ஒரு இளம் வயதில் ரவுடியாகி இளம் வயதிலேயே கொலை செய்யப்பட்ட ஒரு நபரை தான் பார்க்க போறோம். அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் ரஞ்சித். விளிவாகத்தை சேர்ந்தவர் தான் டபுள் ரஞ்சித். அதாவது அவங்க ரவுடிகளுக்குள்ளே யார் பெரிய ஆளு, எங்க டீம் தான் பெரிய கித்து, நான் தான் பெரிய ரவுடி அப்படின்னு தேவையில்லாம, அந்த வயசுல அதெல்லாம் தேவையே கிடையாது. தேவையில்லாம அதுகளை போட்டி உண்டாக்கி அவங்க டீம்ல ஒருத்தர் கொள்றது, இவங்க டீம்ல ஒருத்தர் கொள்றதுன்னு சொல்லி கோஷ்டி முதல்ல இன்னைக்கும் சென்னையில நிறைய இடத்துல பரவிட்டு தான் இருக்கு. இந்த ஏரியால நான் தான் பெரிய ஆள், ரவுடியா இருக்கணும், நான் தான் மாமல் வாங்கணும், நான் தான் எல்லா கட்ட பஞ்சாயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் சென்னையில் நடந்து தான் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் உயிர்விட்டவர் தான் டபுள் ரஞ்சித். இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல டபுள் ரஞ்சித் யாரோ எந்த ஊரை சேர்ந்தவர் அதான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த டபுள் ரஞ்சித், எந்த ஏரியாவை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா சென்னை வில்லிவாக்கம் பாரதி நகரை சேர்ந்தவர் தான் அந்த டபுள் ரஞ்சித். சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேட்டைங்கெல்லாம் பண்ணிட்டு அடிதடி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு ரவுடிசம் தான் பண்ணிருக்காரு. வயசு பாத்தீங்கன்னா 22 வயசுல தன்னுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாரு. நான் அடிக்கடி எல்லாருமே சொல்றதான், 16-17 வயசுல கத்தி எடுத்தீங்கன்னா 23-22 வயசுல உயிரை விட்டுருவீங்க. அது மாதிரி ஒரு பழிக்கு பழி கொலைகள் நடந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் ரவுடிஸ்ல இறங்காதீங்கன்றது. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கோஷ்டி முதல் அவங்க நிறைய இருந்திருக்கிறேன். இவங்க ஒரு கோஷ்டியா இருந்துக்கிறாங்க, ஆப்போசிட்ல இன்னொரு கோஷ்டி வந்திருக்கு. இவங்க கோஷ்டியை சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் பகுதியில் கடந்த 2020 முன்விரோதம் காரணமாக கர்ணாகரன் அப்படிங்கிறவரை இவங்க டீம்ல கொலை பண்றாங்க. இந்த கர்ணாகரன் கொலைக்கு பழிக்கு பழியாக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதே வருஷம் 2020 பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் பாரதி நகர் பகுதியை சேர்ந்த அலெக்ஸ் என்பவரை ஆகஸ்ட் மாசம் கொலை பண்றாங்க. இந்த கொலை மாறி மாறி டீம் மாற்ற மாதிரி ஆன உடனே யாரு பெரிய ஆளு ஊருக்குள்ள, இங்கேயும் ஒன்று போகுது அங்கேயும் ஒன்று போகுது, இருந்த ஒரே டீம் தான் இருக்குன்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இவரை டபுள் ரஞ்சித்தை போடணுன்றது அவங்க ஆப்பன டீம்ல யோசிக்கிறாங்க. இந்த அலெக்ஸ் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக டபுள் ரஞ்சித் தான் சேர்க்கப்பட்டிருக்காரு. சிறைக்கு போயிருக்காரு. சிறைக்கு போயிட்டு சில தினங்களுக்கு முன்பு தான் வெளியே வந்திருக்கிறார். பெயில் எடுத்துட்டு வெளியே வந்துருக்கிறார். வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க போன வருஷம் அந்த அலெக்ஸ் கொலைக்கு வந்து இவங்க ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அலெக்ஸோட கூட்டாளிகள் எல்லாம் ரெடியா இருந்துக்கிறாங்க. கன்ஃபார்மா இவனை போடணும், நம்ம எப்படி நம்ம டீம்ல ஒருத்தர் போயிருக்காங்கன்னு சொல்லி டபுள் ரஞ்சித் ஸ்கெட்ச் போடுறாங்க. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் குமார் இவர் வந்து ஏற்கனவே இவர் மேலே 2 கொலை வழக்குகள் இருந்திருக்கு. கொலை முயற்சி வழக்கம் வந்திருக்கு. அந்த ஏரியால இவருடைய கூட்டாளிகள் பாத்தீங்கன்னா சதீஷ்குமார், ஜானகிராமன், ஐயப்பன், பிரவுன் என்கிற, மணி கார்த்தி என்கிற, புல்லட் கார்த்தி, இவங்க எல்லாம் ஒரு தரப்பு. இவங்களோட ஆப்ரன் தரப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா செல்வம் என்கிற சொட்ட செல்வம், கார்த்திக் என்கிற காட்டான் கார்த்திக், உதயகுமார், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், சீன் என்கிற சீனிவாசன், ஜெயகாந்தன், தினேஷ்குமார், பத்மநாபன், விமல் குமார், இவங்க எல்லாம் ஆப் ரெண்டு டீம். ரெண்டு டீம்லயுமே பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் இறந்திருக்காரு, அங்க ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, மார்ச் மாசம் 10ஆம் தேதி இப்ப 2022 மார்ச் 10 அன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க செல்வம் என்கிற சொட்ட செல்வத்தை இவர் என்ன பண்றாரு, தாக்கிறார் அடிச்சார் என்ன பாத்தீங்கன்னா, வலது இல தோல் கொட்டையில பலத்தை அடிபட்டுருக்குது. இவருக்கு பயங்கரமா காயமாயிடுச்சு இந்த சொட்ட செல்வத்துக்கு. அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சொட்ட செல்வம் பிளான் போற கூட்டங்களும் சேர்ந்துக்குவாங்க. அஸ்டாயம இதுக்கப்புறம் இவன் உயிரோட விடக்கூடாது, இவனை கன்ஃபார்மா போடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி என்ன யோசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் ரஞ்சித்தை கூட்டணும் வரணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்றாரு, காட்டான் என்கிற கார்த்திக் என்ன பண்றாரு, ரஞ்சித் வீட்டுக்கு போறாரு. ரஞ்சித் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா நாகமான உட்காந்துக்கிறாங்க வீட்டுக்குள்ள. அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி ரஞ்சித் எங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா விஷயம் கேட்கவே, இந்த மாதிரி கடைக்கு வரைக்கும் கூட்டணும் ரஞ்சித் நானே அப்படின்னு. அதாவது இவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்ச பூஞ்சிக்கு தான், எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். டீம்னு வரும்போது ரவுடிசம்னு வரும்போது துரோகிகளா மாறிடுறாங்க எல்லாம். இவர் என்ன பண்றாரு தெரியாது, இவரு இவங்க இந்த மாதிரி கூட்டமே நம்ம போட போறாங்கிற விஷயம் தெரியாது. தெரியாம என்ன பண்றாரு, அவனுடைய சகோதரியோட வண்டி எடுத்துன்னு, அவர் வண்டி சகோதரி வண்டி வாங்கினேன், இவரை கூட்டின் போறாரு. கார்த்தியா ரஞ்சித்தும் பாத்தீங்கன்னா கடைக்கு போலாமான்னு சொல்லி கார்த்தி கூட்டின் போறாரு ரஞ்சித்த. நேரம் அங்க போறாங்க. நேரம் போயிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஏற்கனவே இந்த டீம்ல ரெடியா காத்து நிக்குது. நியூ ஆடி ரோட்ல, நியூ ஆடி ரோட் கிட்ட போனே பாத்தீங்கன்னா அப்பதான் லைட்டா இவருக்கு ஜர்க் விடுது. கார்த்திக் மேல டவுட் வருது, ஒருவேளை ஏதோ சீன் போர் செய்யதான் நம்ம கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா, ஆரம்பத்துல வம்புழுக்குறாங்க அந்த டீம். அந்த டீம் வம்புழுக்குற போது பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்படுது. அதுல வாக்குவாதம் ஏற்பட்டு, அதாவது வாக்குவாதம் ஏற்படுறதே சண்டைக்கு போறதுதான், அவரை போறதுதான் வாக்குவாதமே ஏற்படுத்துறாங்க. சண்டைக்கு போடுறாங்க, அதுக்குள்ள டக்குன்னு என்ன பண்றாங்க, சொட்ட செல்வத்தோட ஆட்கள் எல்லாருமே கை அந்த அருவாள்லாம் வெளியெடுக்கிறாங்க. அருவாலை வெளியேற்றவனே இவர் தெரிஞ்சு போச்சு நம்ம செய்ய போறாங்கன்னு ஓடுறாரு. இவர் ஓடுறாரு, ஆனாலும் அந்த நியூ ஆடி ரோட இவரால் காப்பாற்றிக்க முடியல. இவர் இவங்களும் ஓடி துரத்தி என்ன பண்றாங்க, சரமாரியா வெட்டி அங்கேயே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரம் மேட்டர் போகுது. வில்லிவாக்கம் ஸ்டேஷனுக்கு, வில்லிவாக்கம் ஸ்டேஷன் போனோடனே அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி தனிப்படையை வச்சு எல்லாம் தேடுறாங்க. சிசிடிவி கேமரால தனிப்படையை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, யார் இதெல்லாம் இதுல இருந்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, காட்டான் என்கிற கார்த்திக், சீன் என்கிற சீனிவாசன், எல்லாமே பாத்தீங்கன்னா பாடி மேன்பாலு அடியில் சத்யா நகர்ல இருந்துக்கிறாங்க. எல்லாம் ஒளிஞ்சிருந்துக்கிறாங்க.
உதயா அதே மாதிரி சீனிவாசன் எல்லாரும் இருக்கிறாங்க. தனிப்படை போலீஸ் நம்ம இருக்காங்க, நேரா ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. பாடி சத்யநகர்ல பதிங்கிற இடத்துல போறாங்க இவங்க. பிடிக்க போலீஸ்காரங்க பிடிக்க போகும்போது என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க இஷ்டத்துக்கு. நாலாபுரமா ஓடுறாங்க. இந்த நாலாபுரமா ஓடுனதுல பாத்தீங்கன்னா ஒரு சவர் மேல ஏறி குச்சு ஓடுறாங்க. இதுல உதயம் காட்டான் என்கிற கார்த்தி சீனி என்கிற சீனிவாசன் மூவருக்குமே பாத்தீங்கன்னா கைகால முறிவு ஏற்படுது. பதட்டத்துல இவங்க எகிரி குச்சுக்கிறாங்க. உடனே தனிப்படை போலீஸ் என்ன பண்றாங்க, எல்லாரும் கூட்டு போயிட்டு மருத்துவமனையில போயிட்டு கட்ட போட்டுக்கினேன். திருப்பி வில்லியோக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து ரஞ்சித் குமார் அவருடைய அம்மா நாகம்மா என்ன பண்றாங்க, புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் பிள்ளைய கொண்டுட்டாங்கன்னு. உடனே ஏழு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலன்செயலில் அடைகிறாங்க. அதாவது 22 வயசுல ஒருத்தருடைய வாழ்க்கையே போயிடுச்சு. 15-16 வயசுல வாழ்க்கை தடம் புரண்டால் 23 வயசுல 22 வயசுல வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அந்த அம்மாவுக்கு என்ன நினைச்சிருந்துருப்பாங்க, யோசிச்சு பாருங்க, என் பிள்ளைங்க கடைக்கு கூட்டின்னு போறாங்க, போயிட்டு வந்துருவாப்பிள்ளன்னு அந்த அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுன்னு உங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. என் பிள்ளை வருவான் பார்த்தா புள்ள பொணமா தான் வந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவோட நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே கத்தி எடுக்க மாட்டீங்க. தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். அதுக்காக திருப்பி மறுபடியும் இவங்க கதையெல்லாம் எடுத்து நம்ம சொல்றது ரவுடிசம் வேண்டான்னு யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவோட நிலைமையை இதுக்கு அந்த புள்ள காப்பாத்த வளர்ந்து அட்லீஸ்ட் சரி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற டைம் ஸ்கூலுக்கு தான் போல, ஏதாவது ஒரு கூலி வேலைக்காச்சும் போயிட்டு அவங்க அம்மாவை காப்பாத்துவாங்களா அப்படின்றத யோசிச்சு காப்பாத்துவாங்க தான் அம்மா வந்திருப்பாங்க. அந்த அதுலயும் மண்ணலி போட்டாங்க. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஃப்ரெண்டை நம்பிதான் நீ கூட்டும் போற வண்டியில குறைச்சி நீ எப்படியா நாளைக்கு உனக்கு வந்து நிலைமை தான் வரும்ன்றத யோசிக்கல பாத்தீங்களா. நாளைக்கு இதே துரோகம் அவங்களுக்கும் அவங்க டீம்ல யாரும் செய்வாங்க, அதுப்பையும் ஒரு பகை வரும். ஏன்னா இந்த மாதிரி தொழில பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா எல்லாருமே தான் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும், தான் தான் கட்டி வாங்கணும், தான் தான் மாமூல் வாங்கணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும். நம்மளதான் பொதுமக்கள் பார்த்தா பயப்படணும், பொதுமக்கள் பார்த்தா பயப்படணும், நம்ம தான் பெரிய ஆள். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மாறி இப்ப இவங்க டீம் சும்மா இருப்பாங்களா, இவங்க டீம் அடுத்தது பகை எடுப்பாங்க. பகை யாரு பெரிய ஆள்னு சொல்லி லாஸ்டா இருக்கிறவங்க போலீஸ்காரன் களை எடுப்பாங்க. இதுதான் நார்மலாவே நடக்கிறது. எல்லாரையும் மோத விட்டு லாஸ்ட் மிச்சங்கிறவங்க போலீஸ்காரன் போட்டுருவாங்க, இல்ல அதுக்குள்ள ஏன்னா ஒரு தீர்ப்பு வந்துடும், ஆயில போய் உள்ள உட்காந்துருவாங்க, லைஃப் காலி. இதனால திருப்பி நம்ம வந்து ரவுடிசம் வேண்டாம் ரவுடிசம் பாருங்க. இந்த பையன் சாக வேண்டிய வயசு 22 வயசு அந்த பையன் உயிர் போயிடுச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கத்தி எடுத்த கலாச்சாரம் தான். கத்தி கலாச்சாரம் இப்ப இந்த சைடு 2 போயிருக்கு, அந்த சைடு 1 போயிருக்கு. இப்ப இந்த டீம் என்ன ஆகும், நீங்க எப்ப நான் இப்ப நீங்க எப்ப மாட்டிவீங்க, உங்க டீம்ல யாரும் மாட்டிங்களா சொல்லி இவங்க பாத்துருப்பாங்க. ஏன்னா ஒன்ஸ் கத்தி எடுத்துட்டாங்க, கத்தி எடுத்துக்கு குத்துறவங்க விட்டதுக்கும் பயம் வராது அவங்களுக்கு, புதுசா கத்திரிக்கிறவங்க தான் பயப்படுவாங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரி பகைகள் யாரு தாதா நான் தான் ஊர்ல பெரிய ஆளு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு 40 வயசு தானே தாதாக்கெல்லாம் அடங்கி எங்க இருக்கானே யாருக்கும் தெரியாது, எல்லாமே திருந்தி வாழ்ந்துருக்காங்க. புதுசு புதுசாக இப்போ சின்ன சின்ன சில்வண்டுகள்லாம் உருவாகிறாங்க ரவுடி ரவுடின்னு. தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். அதுக்காக தான் அந்த காணொலி. இவ்வளவுதான் டபுள் ரஞ்சித் அவரை பத்திய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதுக்கு முடியும் நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பாருங்க பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன். அதாவது நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ரவுடி வீடியோஸ் சொல்றோம், எல்லாத்தையுமே எலாபரேட்டா சொல்றோம், விழிப்புணர்வு வீடியோஸ் எல்லாம் போடுறோம். ஆனால் நிறைய பேர் என்ன கேட்டதுன்னா, நீங்க டிக்டாக்ல இருக்கும்போது நிறைய சட்ட விஷயங்கள் சொல்வீங்க, நிறைய விஷயங்கள் உடனே அரசாங்கத்துக்கு வெளியே வந்த உடனே நியூஸ் சேனல் போடுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுவீங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனுக்குடனான விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுங்க, அதுக்கு நீங்க சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம சட்டமேடை சேனல் இப்பொழுது சட்டமேடை விலாக் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நமக்குங்க. சட்டமேடை விலாக் அதாவது எதுக்கு அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபுல்லா ரவுடிசம் வீடியோஸ் எல்லாம் எதுவுமே வராது. நம்ம டிக்டாக்ல என்ன ஃபாலோ பண்ணமோ, அதாவது சட்டங்கள் சம்பந்தப்பட்டது, ஒரு ஆர்டிஐ சம்பந்தப்பட்டது, பட்டா வாங்குவது எப்படி, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் லஞ்சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் ஓபன் பண்ணுங்க, சட்டமேடை விலாக்னு இருக்கும், அந்த சட்டமேடை விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் நமக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். Our YouTube channel Sattamedai does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu, PEBL, Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே. தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூடுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.